சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. லோகேஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தலைவர் 171 படத்துடைய டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டைட்டில் டீசர் ரொம்ப பயங்கரமா எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா இந்த படம் ஒரு கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் பிலிமா தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. முக்கியமா இந்த படத்துடைய டைட்டிலா கூலி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆல்ரெடி டைரக்டர் பி வாசு அவர்களுடைய டைரக்ஷன்ல சரத்குமார் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த படத்துடைய பேரும் கூலி தான். பட் ஆனா அந்த படத்துடைய டைட்டிலேயே இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய 171வது படத்துக்கும் வச்சிருக்காங்க. சோ அதுக்கான காரணம் என்னங்கிறது இன்னும் வரப்போற அப்டேட்ஸ்ல தான் நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் தாண்டி டைட்டில் டீசர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஓபனிங்லயே ஒரு ஹார்பரை காமிக்கிறாங்க. அங்க நிறைய கோல்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த இடத்துலயுமே எல்லா போஸ்டர்லயும் வந்த மாதிரி நிறைய வாட்சஸும் இருக்கு. அந்த வாட்ச் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாங்க. அப்பந்தான் ஒரு போன் வருது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் அங்க உள்ள வந்துகிட்டு இருக்கான், பொருள்லாம் பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கேரக்டர் ஜாயின் பண்ண அந்த வாட்ச் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டோர் ஓபன் பண்ணி வெளியில போறாங்க. சோ அந்த இடத்துல ஃபைட்லாம் நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்திருக்காங்க. முக்கியமா அந்த இடத்துல டோரோடைய அந்த கேப்ல ரஜினிகாந்த் அவர்களுடைய ரெண்டு கண்ணும் தெரியற மாதிரியும் அவர் கூலிங் கிளாஸ் எடுத்து போடுற மாதிரியும் ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தர் அடிச்சுட்டு டோர் ஓபன் பண்ணி உள்ள வர்ற மாதிரி இருக்கும். அதுலயுமே 171 அப்படிங்கிற ஒரு சிம்பிளையுமே காமிச்சிருப்பாங்க. அதாவது இது தலைவர் 171 படம் அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க எல்லாருக்கும் முன்னால நிக்கிற மாதிரியும் ஒரு பேக் ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு டைட்டில் போட்டிருப்பாங்க. சோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த டைட்டில நிறைய இடத்துல நம்ம ப்ளூ கலர் ஃபாண்ட்ல பாத்திருப்போம். ஆனா இங்க ரெட் கலர் ஃபாண்ட்ல போட்டிருக்காங்க. ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல வில்லனிசம் அதிகமா காமிப்பாரா அப்படிங்கறதும் தோணுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. எல்லாருமே ரஜினி அவர்கள் ஒரு டைலாக் பேசிட்டே அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டைலாக் என்ன டைலாக் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது படமான ரங்கா படத்துல ரஜினிகாந்த் அவர்களே பேசின ஒரு டைலாக் தான் இந்த டீசர்லயுமே. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த டைலாக் பேசிட்டே ஃபைட் பண்ணுவாரு. சோ அந்த டைலாக் என்ன அப்படின்னா, அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத, எப்பாத போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோ இந்த டைம்ல தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேஸ ரிவீல் பண்ணுவாங்க இந்த டீசர்ல. சோ அதுக்கப்புறமும் இந்த டைலாக்க தொடர்ந்து பேசுவாரு. சோ அதுல என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, சோறுண்டு சுகம் உண்டு, மது உண்டு மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு, போடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த செயின் வாட்ச க்ளோஸ் அப்ல காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க தங்க கட்டிய மூடி வச்சிருந்த அந்த துணியை எடுத்து அவருடைய கையில கட்டியிருந்த அந்த தங்கத்தை துடைப்பாரு. சோ அப்பந்தான் கூலிங்கிற டைட்டில ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைலா அந்த பணம் கோல்டு மேலாம் படுத்து ஒரு கோல்ட பாத்துக்கிட்டே இருப்பாரு. முக்கியமா அந்த இடத்துல செண்பகமே செண்பகமேங்கிற அந்த சாங்க விசில் பண்ணிக்கிட்டே அந்த கோல்ட பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அங்குள்ள போன் ரிங் ஆகும். அந்த போனை எடுத்து அவர் பேசும்போது, என்ன உள்ள வந்தவங்கள முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கும். அப்போ ரஜினி அவர்கள் எப்பவும் போல அந்த ஒரு சிரிப்பை பயங்கரமா சிரிச்சிருப்பாரு. சிரிச்சுட்டே முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த முடிச்சிடலாமா அப்படிங்கிற இந்த டைலாக் கேட்கும் போது லோகேஷ் அவர்களுடைய விக்ரம் படத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. லியோ படத்துல விஜய் அவர்களுக்கு பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த டைலாக் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த தலைவர் 171 உடைய இந்த டைட்டில் டீசர்ல அனிருத் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஆல்ரெடி எல்லாருமே இந்த படத்துடைய பேர் டிஸ்கோ டிஸ்கோனே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. படத்துடைய பேர் டிஸ்கோவா இல்லனாலும் இந்த டைட்டில் டீசர்ல வந்த அந்த மியூசிக்ல டிஸ்கோ டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு வேர்டிங் தான் வந்துகிட்டே இருந்தது. முக்கியமா இந்த டைட்டில் டீசர்லயுமே கோல்டு மட்டும்தான் அந்த கோல்டன் கலர்ல காமிச்சிருந்தாங்க. மித்தது எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் இருந்தது. சோ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம இன்னும் வரப்போற அப்டேட்ஸ் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அதெல்லாம் தாண்டி இந்த டைட்டில் டீசர்ல பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் நிறையவே வச்சிருக்கிறாங்க. டைலாக்ஸா இருக்கட்டும், ரஜினி அவர்கள் விசிலிங் பண்றதா இருக்கட்டும், சோ இதெல்லாமே பழைய படத்துடைய ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்தது. சோ பழைய படங்கள்லயுமே
ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய வில்லனிசம் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களை வில்லனா தான் காமிக்க போறாரா அப்படிங்கறது பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கா ரசிகர்கள் மத்தியில இருக்கு. ஃபேன்ஸுமே ரொம்ப நாளா ரஜினி அவர்களை ஒரு வில்லனிசமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நிறைய போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ இந்த கூலி படத்துடைய அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போதுதான் தெரியும் இந்த படத்துல ரஜினி அவர்கள் வில்லனா இருக்க போறாரா இல்லனா வேற ஏதும் ஒரு கேரக்டரா வரப்போறாரா அப்படின்னு சொல்லி இன்னும் வரப்போற அப்டேட்ஸ் வச்சுதான் நமக்கு தெரிய வரும். முக்கியமா இந்த படத்துல கோல்டுக்கான ஒரு வார் நடக்கும் அப்படின்னே தோணுது. முக்கியமா இந்த வாட்ச்ங்கிற ஒரு விஷயம் டைட்டில் டீசர் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயுமே இருந்தது. சோ இந்த வாட்ச்ங்கிற ஒரு விஷயம் இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த படத்து மூலமா ஒரு விண்டேஜ் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க நோட் பண்ண விஷயங்களையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.